பதில் அதுக்கு தான் பொறுமையா இருக்காங்க. சரி பார்க்கலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப கட்சி விதிகள் மாற்றப்பட்டிருக்கு, இல்லை ஓபிஎஸ் இபிஎஸ் செய்வது சண்டையா சமரசமா? இதில் வந்து பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். அரசியலில் வந்து லாயல்ட்டி மியர் வேட்ஸ், விசுவாசம்ங்கிறது அரசியலில் வெறும் வார்த்தைங்கிற ஒரு கோட் உண்டு. அந்த அடிப்படையை தான் நான் முன் வச்சு பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று அமாங் யூக்கோல் மோர் யூக்கோல்ங்கிற ஒரு அந்தஸ்தில் அதிமுக லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக வந்த சசிகலா அம்மையார், அவங்களால் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட தினகரன், இவங்கள்லாம் இபிஎஸோட ஹையர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்க பார்ட்டி. இதில் வந்து இவங்களோட படிநிலைக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கூட கட்சி பதவிகளில், அப்போ அவங்க கூட பயணிக்கிறதா அல்லது சார்ந்து நிற்கக்கூடிய டொசைல் அண்ட் மேனேஜபிள், தன்னோட ஆதரவாளர்களையே கையெழுத்து போட்டு நீக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நோன் மேனேஜபிள் பர்சன் வந்து பன்னீர்செல்வம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் ரிவோல்ட் பண்ணுவார். எதுவுமே இல்லாமல் அவருக்கு எந்த முக்கியத்துவமே இல்லைன்னா தர்மவித்துவம் பண்ணுவாரே தவிர, மற்றபடி சார்ந்து நிற்கக்கூடிய தன்மை உள்ளவர், அவராக இனிஷியேட்டிவ் எடுத்து எந்த இதுவும் செய்ய மாட்டாருங்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார். புரட்சித் தலைவி அம்மானி, அதிமுக அம்மானி, புரட்சித் தலைவி அம்மானி ஒன்றா சேருது, சேர்ந்ததும் பாஜக அது சாரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெட்டேலையை கொடுக்குறாங்க. ரெட்டேலையில் கையெழுத்து போடக்கூடிய உரிமை ரெண்டு பேருக்கும் வருது. அவர் சீஃப் மினிஸ்டர், இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு ஒரு பெரிய அதிகாரம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் எடப்பாடி பண்ணது துரோகங்கிறத பாதிக்கப்பட்ட தினகரன் சொல்கிறாரு. அவரோட வார்த்தையை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவரை பொறுத்த அளவில் அந்த வார்த்தை சொல்லதுக்கு அவர் முழு தகுதியும் உள்ளவர், அதை அவர் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் அங்கே நடந்தது நமக்கு தெரியும். ஆனால் எடப்பாடியை பொறுத்த அளவில் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நாம் தினகரன் சசிகலா கூட இருந்தோம்னா நம்மளோட பொசிஷன் வந்து 11வது இடம், 10வது இடம், அப்படி கூட இல்லை 3வது இடம், கண்டிப்பாக 3வது இடத்துல தான் நாம் இருப்போம். இங்கே இருந்தோம்னா நம்ம முதல் இடத்துல அதிகாரமிக்கவராக வந்துடுவோம், பெரிய அளவு பவர்ஃபுல்லாக வந்துடுவோம்னு ஒரு முடிவெடுத்து பன்னீர்செல்வத்தை கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அந்த இடம் தான் ஒரு ராஜதந்திரங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லலாம், அது துரோகங்கிற வார்த்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லதுக்கு முழு உரிமையும் உண்டு. மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்ங்கிற அடிப்படையில் இவர் வந்து அந்த இடத்துல ஓபிஎஸ் கூட சார் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது, தன்னை பலப்படுத்தும் தன்னை வலுப்படுத்தும் ஒரு 4 வருடம் 2 மாதம் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டராக அவர் உட்கார்ந்துட்டார். அது இல்லைன்னா அவர் வந்து மற்றவங்களோட டிக்டேட் பண்ணக்கூடிய டேம்ஸுக்கு அதை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டராக தான் அவர் இருக்க முடியும். அந்த இடத்துல அவர் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு முடிவை தான் அவர் எடுத்திருக்கார். அப்ப முடிவுங்கிறது ரெண்டு பேர் எடுக்கலை, எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவர் ஒத்துழைக்கிறார். நிச்சயமா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த முடிவில் பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு கூடுதல் ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் கிடைச்சிருக்குங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். என்ன அது என்ன வருதுன்னா, அன்னைக்கு வந்து தர்மயுத்தம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு கட்சியில் 50%, அது முதன்மை ஒருங்கிணைப்பாளர்னு முத கெழுத்து அவருக்கு எழுத்து தான், ஒரு அமைச்சரவையில் டெப்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு அந்தஸ்தை அவர் பெற்றார். இன்னைக்கு அவர் என்ன பொசிஷன்னா, சீஃப் மினிஸ்டராட்டு வந்து எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது பன்னீர்செல்வத்துக்கு அவர் விருப்பம் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், ஃப்ளோர் லீடராக சிறப்பாக செயல்பட்டவர், நிறைய திறமைகள்லாம் உள்ளவர், நமக்கு எல்லா தகுதியும் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டருங்கிற அரேஞ்ச்மெண்ட்டு வந்து இந்த 2016-21க்கு தானே தவிர 21ல் சீஃப் மினிஸ்டராட்டு எடப்பாடியை சொல்றதுல பன்னீருக்கு விருப்பமே கிடையாது. அதனாலாம் திரும்ப பரதன் முதல்வன்லாம் விளம்பரம் எல்லாமே பண்ணார். பட் அந்த இடத்துல பொசிஷன் என்ன, இவரோட ஆதரவாளரான கே பி முனிசாமி, செம்மலை போன்றவர்களே இவரை எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்லணும், அப்போ தான் இந்த ஆட்சி சொல்லி நம்ம ஓட்டு கேட்க சரியா இருக்கும்னு சொல்லும் போது வேற வழி இல்லாமல் அதை அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். அடுத்தபடியா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராட்டு தனக்கு எல்லா திறமையும் தகுதி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். உண்மையிலே அது நியாயமானது, சரியான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். நாலேஜ் வைஸ் வந்து அவர் ஃப்ளோர் லீடராக வந்து ஒரு பழைய சி சுப்பிரமணியம் மாதிரி ஜெயலலிதாவுக்காக சிறப்பாக செயல்பட்டு வருங்கிறதை நம்ம களத்தில் பார்க்குறோம். அப்போ தனக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி தந்தா என்னங்கிற எண்ணம் இருந்து தனக்கு கிடைக்காதுங்க போது தனபாலுக்கெல்லாம் சொல்கிறார். பட் கிறிஸ்டல் கிளியராக தன்னோட புரூட்டல் மெஜாரிட்டியில் எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராட்டும் வந்துடுறாரு. ஸோ இங்கே உள்ள எல்லா முடிவுகளுமே வந்து ரெட்டை தலைமை 50-50, ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ரெட்டையலைன்னு சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ல தான் நடக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடப்பாடி என்ன பார்க்குறாருன்னா, சசிகலா சம்மந்தப்பட்ட சசிகலாவுக்கு ப்ரொஜெக்ட் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே அரசியலில் அவர் வந்து ஓரங்கட்டில் தெளிவாக இருக்கிறார். இந்த விதி மாற்றத்தின் மூலமாக அது நடக்கும், அதுவும் இருக்குது. அது என்ன, எதாரும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சசிகலாவை பார்த்தாரு, அலையன்ஸில் டிக்கெட் இல்லை, தனியரசு பார்த்தாரு இல்லை, கருணாஸ் பார்த்தாரு இல்லை, பிரேமலாதா அம்மையார் பார்த்தாங்க, அவங்களுக்கு இல்லை. ஏன், நம்ம மதிப்புக்குரிய ஒரு கட்டத்தில் அதிமுகவில் வந்து சசிகலா தரப்பையே வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணி அவங்கள எனர்ஜைஸ் பண்ண காரணமாக இருந்த புகழேந்தி கூட
எடப்பாடியோட கோபத்துக்கு ஆளாக காரணம் பாமக பற்றி பேசுனது அல்ல. சசிகலா பற்றி நீங்கள் எழுத்து பேசணும், அவங்க பாசிட்டிவாக தானே வராங்கங்கிற ஒரு கருத்தை சொல்கிறது தான் எடப்பாடிக்கு வந்து பிரச்சனை. இப்போவும் அதே புள்ளியில் வந்து அன்வர் ராஜாவை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில் நாம வந்து பலமா இருக்கணும்னா சசிகலா தரப்பு வந்து அவங்க வெளியே இருந்து அவங்களோட ஸ்டேச்சரை வச்சு போல்ஸ் இல்ல சசிகலா போல்ஸ் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் தினகரன் தான் போல்ஸ் சசிகலா ஸ்டேச்சர் அந்த ஸ்டேச்சரை வச்சு ஜெயலலிதா தோழிங்கிற ஸ்டேச்சர்ல இருந்தவங்க அதை வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மீடியா விளம்பரங்கள் அவங்களை பற்றி வரக்கூடிய டாக்கு பாப்புலாரிட்டி இந்த வளையம் எல்லாம் ஜாஸ்தி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரெட்டத்தலமா தான் ஓபிஎஸும் ஈக்குவல் தான் 50-50 தான் 80-20 இல்லை 90-10 இல்லைன்னு பன்னீர் இதில் வந்து லாபம் அடைஞ்சிருக்கிறாரு. இவங்க என்ன அடுத்தாப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கட்சி எலெக்ஷன் எப்போ நடந்தாலும் ஒரே நாமினேஷன் தான் இருக்கும், ஒரே இதுதான் இருக்கும், ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்றீங்க. ஸோ இந்த இந்த இடத்துல கெய்னர் ஆனது வந்து பன்னீர்செல்வம். இதை இந்த இதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தன்னோட ஆதரவாளர்களுக்கு நாளைக்கு செய்ய போறாருங்கிறத காலம்தான் உணர்த்தணும். இந்த இடத்துல அவுட் சைடு ஒரு ஒரு பாப்புலாரிட்டி வைஸ் இருக்கக்கூடியதுக்கு பன்னீரை கெய்னர் ஆகி ரெட்டை தலைமை தாங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஒற்றை தலைமை முயற்சி நடக்காது, இதற்கு வேறையும் சில காரணங்கள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ரெண்டே பாயிண்ட், ஒற்றை தலைமையை பாஜக விரும்பல, ஒற்றை தலைமையை மாவட்ட செயலாளர் விரும்பல. ஒற்றை தலைமை பாஜக விரும்பலையா? அதிமுக கட்சி விவகாரங்களை அவங்க தலையிட மாட்டோம்லாம் சொல்லிட்டாங்க, ஆனாலும் ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த சுற்றுல நான் விளக்கமா சொல்றேன். சரி சொல்லுங்க. அன்வர் ராஜா நீக்கம் குறித்தும் குறிப்பிட்டீங்க, முக்கியமான ஒரு பேசுபொருள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.